ஜவ்வரிசி வடையை டக்குன்னு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நவராத்திரிக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் கிளாஸில் ஒரு கப் ஆகிற அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்து நல்லா கழுவி ஒரே ஒரு கிளாஸ் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. கெட்டியாக வந்து இந்த மாதிரி மசியணும். இப்போ வந்துட்டு 2 மணி நேரம் கழித்து இந்த ஜவ்வரிசியை வந்துட்டு நல்லா வந்து இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா சாஃப்டாக ஊறியிருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் கையில் தொட்டு பார்த்தா கொஞ்சம் மேஷ் ஆகுது. இப்போ இந்த ஜவ்வரிசிக்குள்ளே மசிச்சு வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கை சேர்த்து இதுக்குள்ளே கொஞ்சம் மசாலாஸ் எல்லாம் சேர்க்கணும். 1 டேபிள் ஸ்பூன் துருவின இஞ்சி, 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கினது, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி நறுக்கினது, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் ஆகிற அளவுக்கு பெப்பர் பவுடர், இதெல்லாம் சேர்த்து நல்லா கெட்டியாக வந்துட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும்னா கையில் உருண்டை பிடிச்சி வடை மாதிரி நம்ம கையிலேயே தட்டணும். அப்படின்னா வந்துட்டு உடையாமல் வரணும். அதுதான் வந்து நமக்கு பதம். அதனால இந்த அளவுக்கு 2 உருளைக்கிழங்கு போதும். நமக்கு பதம் வரல அப்படின்னா வேணும்னா இன்னொரு உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வடையை வந்து அந்தந்த ஷேப்பில் வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த வடை வேக வைக்கிறதுக்கு கூட அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. ஒரு சப்பாத்திக்கல் இல்லை தோசைக்கல்லில் வந்துட்டு நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் பெஸ்ட். நீங்கள் வந்து இரும்பு தோசைக்கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பி அண்ட் கோல்டன் ப்ரௌனாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சாபுதானா வடா இல்லைன்னா ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வந்து எவ்வளோ சீக்கிரம் செய்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் காலியாயிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த நவராத்திரிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட இது வந்து ப்ரீவியஸ் டேவே செஞ்சு ஸ்நாக்ஸாகவே நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றுமே ஆகாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.